ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பீக்கங்காய் தோல் வச்சு எப்படி நம்ம வந்து தொகையில் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் தோலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம துவையல் அரிச்சு இப்படி சாப்பிட்லாம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெய் ஹீட் ஆனோன்னா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் வந்து இதில் கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடயே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து வறுத்த மிளகாங்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வறுக்காத மிளகா ஆட் பண்ணிங்கன்னா பருப்பெல்லாம் வறுக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு புளியும் ஒரு 4 பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற பீக்கங்காய் தோலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா அலசியாச்சு. அலசிட்டு திருப்பி கடைசியாக ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அழுக்க இருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அந்த தோல் எடுத்து இப்போ இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்க வதங்க அமைஞ்சிரும், அதனால கொஞ்சம் பொறுமையாக நின்று வதக்கி விடுங்க. இந்த இதோட சேர்த்து ஓகேவா? இது கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு, இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து ஒரு நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து தோல் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து தேங்காயெலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்கள்ட்ட வந்து பீக்கங்காய் தோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 சில்லு தேங்காய் ஆட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கங்காய் தோலை வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு எவ்வளோ வேணுமோ சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி 2 பீக்கங்காய் பெரிய பெரிய பீக்கங்காய் இருந்ததுனால நம்மளுக்கு சட்னி வந்து இவ்வளோ கண்டு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுறப்போ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரச சாதம், அப்புறம் வந்து தயிர் சாதம், அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலுமே தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும் போது கூட இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.